ஜஷ்னே மீலாது சொசைட்டியினுடைய 75 ஆண்டு சீரத் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய 10 நிகழ்ச்சியை அருள்மறை இறை வசனங்களை ஓதி துவக்கம் செய்வதற்காக மதரசா உஸ்வத்துல் ஹசனாவின் மாணவர் அவரத்தர் எம் முஹம்மது ஜாவித் ஃபஹீம் இறைமறை வசனங்கள் ஓதி நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية. لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت أفلا كفر فيعذبه الله العذاب الأكبر. إن
இன்ன இலைனா இயாபஹும் ثُمَّ إِنَّ عَلَيْنَا حِسَابَهُمْ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அப்துஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور. نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونستنصره ونستشفيه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ஹாதியன் வபஷீரன் வநசீரன் வதாஈயன் வசிராஜன் வமுனீரா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா வஹபீபினா வஷஃபீஈனா வமௌலானா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணியான காத்தமுல் அம்பியா இ சையீதுல் அத்கியா இ தாஜுல் அவுலியா இ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு குழுமியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும், சப்தங்களை செவியேற்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய அருள்கொடை ஆரோக்கியத்தை வாழும் காலமெல்லாம் நிறைவாக நிரப்பமாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக.
மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், நோய் நொடிகள், சங்கடங்கள், மன வருத்தங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. திடீர் மரணங்கள், விபத்துக்கள், கெட்ட மரணங்கள், நோய்கள் போன்ற எல்லா கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜஷ்னு மீலாது சொசைட்டியினுடைய 75வது ஆண்டு விழா 10வது நாளான இன்றைய தினம் தொடர் சொற்பொழிவனுடைய நிகழ்விலே இன்றைக்கு நாம் 10வது தினத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த போர்க்களங்களும் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களும் என்ற தலைப்பிலே இன்றைய தினத்தை உங்களோடு பல்வேறு செய்திகளுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்னால் இதுவரை 9 நாட்களை நிறைவு செய்கிற பெரும் நசீபை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தான். அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை தொடரிலே பிறப்பிற்கு முன்னால் உள்ளது, பிறந்த காலம், சிறுவயது வாலிபம், திருமண வாழ்க்கை, நபித்துவ வாழ்க்கை, மக்காவினுடைய 10 ஆண்டு கால அழைப்பு பணியில் ஏற்பட்ட சோதனைகள், மக்காவின் கடைசி 3 ஆண்டு காலங்களில் ஏற்பட்ட வரலாற்று பிரசித்தி பெற்ற சரித்திர சம்பவங்கள், அதை தொடர்ந்த மதீனாவினுடைய ஹிஜ்ரத் வரை இதுவரை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். மதீனாவினுடைய ஹிஜ்ரத் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய ஆட்சியாளராக அதிகார பீடத்திலே அமர்ந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் சகோதர உணர்வையும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் ஒப்பந்த உறவையும் ஏற்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் தலைவராக சமூகத்தினுடைய எதிர்காலத்தை நோக்கி கல்வி, பொருளாதாரம், ஆரோக்கியம் என்ற மிக நீண்ட தூர நோக்கான திட்டங்களுடன் மதீனாவினுடைய பயணத்தை துவக்கி இருக்கிற காலகட்டம். அந்த 2 ஆண்டுகளில்தான் எல்லா கடமைகளும் வந்தது. குர்பானியிலிருந்து, நோன்பிலிருந்து, ஜகாத்திலிருந்து, ஹஜ்ஜை தவிர உள்ள கிட்டத்தட்ட எல்லா கடமைகளும் மதீனாவுக்கு போய் அந்த 2 வருஷத்துல கிட்டத்தட்ட இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்று சொல்லுகிற பெரும்பான்மையான கடமைகள் கிடைத்து விட்டது. ஹஜ்ஜி மட்டும்தான் பாக்கியாக இருக்கிறது. ஹஜ்ஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆயுளை நிறைவு செய்கிற ஒரு வருஷத்துக்கு முன்னால ஹஜ்ஜி கடமையாச்சு. கிட்டத்தட்ட மற்ற கடமைகள் எல்லாம் தயார் நிலையில இந்த சமூகத்துக்கு வழி நடத்துகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை துறைகளுக்கும் கிட்டத்தட்ட வழிகாட்டியாக மதீனாவினுடைய ஒரு சிறந்த அரசியல் ஆளுமை மிக்க ஒரு பயணத்தை துவக்கி இருக்கிற நேரத்தில் இஸ்லாமிய சட்ட திட்டங்கள், நெறிமுறைகள், கோட்பாடுகள், கொள்கைகள் இதுவெல்லாம் வகுத்து தரப்பட்டு ஒரு அழகான ஒரு நாகரிகமான ஒரு சமூகம் பயணிக்கிற நேரத்தில் அவர்களை முட்டுக்கட்டை போடுவது போல மக்காவிலிருந்து இவர்களுடைய அபாரமான வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும், இது இப்படியே இவர்களை விட்டா இவர்கள் வந்து பெரிய அளவுல வளர்ச்சிக்கு வந்து நமக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிருவாங்க என்று மக்காவில் இருந்து கொண்டு அவர்கள் கவலைப்படுகிறார்கள். இவர்கள் எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் இவர்களுக்கான தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். தாயிஃபுக்கு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல அப்படிப்பட்ட எதிர்ப்பு அலையை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அபிசீனியாவுக்கு போனப்ப அபிசீனியா மன்னர்கிட்டையும் போய் அவர்களுக்கு தங்க நீங்க இடம் கொடுக்க கூடாது, உங்க ஊரை நாடி வந்திருக்கிறாங்க, அடைக்கலம் தேடி வந்திருக்கிறாங்க, எனவே அவர்களை நீங்க விரட்டி விடணும், கைது பண்ணணும், தூக்குல போடணும் என்றெல்லாம் மக்கள் சார்பா போய் அபிசீனியா மன்னர்கிட்ட போய் கோரிக்கை வச்சாங்க. அவர் இவர் கோரிக்கையை நிராகரிச்சுட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அழைத்து பேசும்போது இவர்களுடைய கோட்பாடு, கொள்கைகள் இதெல்லாம் பத்தி, குர்ஆனை பத்தி எல்லாம் அந்த அபிசீனியா கிறிஸ்தவ மன்னர் கேட்டாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அவ்வளவு செய்திகளை குர்ஆன் சுமந்திருக்கிறது, கிறிஸ்தவர்களை பத்தி
அவ்வளவு செய்திகளை குர்ஆன் சுமந்திருக்கிறது. பைபிள்ல கூட மரியம் அலைஹிஸ்ஸலாத்து இவ்வளவு கண்ணியமா பேசப்படல, அப்படி குர்ஆன் அவ்வளவு கண்ணியமாக அது குர்ஆன் பேசுகிற ஒரே ஒரு பெண்ணினுடைய பெயர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். வேற எந்த பெண்ணினுடைய பெயரும் குர்ஆன்ல கிடையவே கிடையாது. நீங்க குர்ஆன் முழுக்க தேடி பாருங்க, நல்லவர்களாக இருக்கட்டும் இல்லை குற்றவாளிகளாக இருக்கட்டும், எந்த பெண்ணினுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல மாட்டான். ஏன்னா ஒரு பெண் எப்படி மறைக்கப்பட வேண்டியவளோ, ஒரு பெண்ணினுடைய கண்ணியம் எப்படி மறைக்கப்படணுமோ, ஒரு பெண்ணினுடைய மானம் எப்படி மறைக்கப்படணுமோ, அப்படி இஸ்லாம் அவளினுடைய பெயரை கூட மறைக்கணும் சொல்லுது மார்க்கம். குர்ஆன்ல அல்லாஹ் பெண்ணினுடைய பெயர் அல்லாஹ் பயன்படுத்தவே மாட்டான். அது நல்ல பெண்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது பாவம் செய்யற பெண்களாக இருந்தாலும் சரிதான். லூத்து நபி, நூஹ் நபியினுடைய மனைவிமார்கள் எல்லாம் காஃபிர்களாக வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் இம்ராத்து ஃபிரௌன், இம்ராத்து லூத், இம்ராத்து நூஹ். நல்ல மனைவியை பத்தி சொல்லும் போது மூசா, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா, அவங்களையும் இம்ராத்துன்னு தான் சொல்றான். அதே மாதிரி கெட்ட மனைவியான நூஹ் நபியினுடைய மனைவியை பத்தி சொல்லும் போதும் நூஹினுடைய மனைவின்னு சொல்லுவானே தவிர அவங்களுடைய பெயர்கள் குர்ஆன்ல சொல்லப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களுடைய பெயரை கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. யா நிசா அந்நபி, நபியின் மனைவிமார்களே அப்படின்னு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அப்போ ஒரு பெண்ணினுடைய பெயரை கூட அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யல, சொல்றதில்லை. ஏன்னா அது அவர்கள் மறைக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய மறைக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல புர்காவுடைய ஹிஜாபினுடைய சட்டத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், ஏன் புர்கா பெண்கள் போடணும்னு சொல்றோம், புர்காவினுடைய சட்டம் ஏன் வந்துச்சு, ஹிஜாபினுடைய சட்டம் ஏன். அல்லாஹ் அதற்கு ரெண்டு காரணம் குர்ஆன்ல சொல்றான், நபியே உங்க மனைவிமார்கள், உங்களுடைய பெண் மக்கள், உங்களுடைய மூமினான பெண்கள் அத்தனை பேர்களையும் புர்கா போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதற்கு காரணத்தை ரெண்டு காரணம் சொல்லுவான். ஒன்னு, அவர்கள் தீங்குகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இரண்டாவது காரணம் சொல்லுவான், அவர்கள் கண்ணியமாக அடையாளப்படுத்தப்படுவார்கள். அப்ப மரியாதையினுடைய அடையாளம் புர்காங்கிற அல்லாஹ், அவர்கள் பாதுகாக்கப்படணும். ஒரு பேனா இருக்குதே அது மூடியோடு இருந்தால்தான் பாதுகாப்பு, அது மறைக்கப்படணும். அது அதனால எவ்வளவு தூரம் மறைக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள், அவ்வளவு தூரம் பாதுகாக்கப்படுகிறார்கள். எனவே பெண்களுடைய அந்த புர்காவினுடைய சட்டங்களுக்கு பின்னணியில் அல்லாஹ் சொல்ற வார்த்தை. அதனால பெண்கள் மறைக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை தவிர வேற எந்த பெண்ணினுடைய பெயரும் குர்ஆன்ல கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை மட்டும் ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சான்னு சொன்னா, இவ்வளவு பெரிய ஒரு சமுதாயம் ஈசா நபியை கடவுளாக எடுத்துருவாங்க அப்படிங்க இருக்கு, தாயின் வந்த பின்னால பலகீனம் ஏற்பட்டு போகும். அப்ப அதனால அல்லாஹ் அதற்காகத்தான் அவ்வளவு சொல்லியும் கூட இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயம் இன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளாக ஆக்கிட்டாங்க. அவரையும் பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது பேசணும், அல்லாஹ் பேச சொன்னான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டில கை காட்டினாங்க, அந்த குழந்தை பேசியது, தொட்டிலில் பேசிய குழந்தையில் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஒருவர், பிறந்த குழந்தை பேசுச்சுன்னு நம்ம நம்பி இருக்கிறோம், அது நம்ம கொள்கை, குர்ஆனும் அப்படித்தான் சொல்லுது. என்ன பேசுனாங்க, ஈசா நபி பேசிய முதல் வார்த்தையே இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுவின் அடிமை, அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. அதை மட்டும் எடுத்துட்டு அல்லாஹ் ஆக்கிட்டாங்க, அல்லாஹுவின் அடிமை என்று தான் பேசவே ஆரம்பிக்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதனால அபிசீனியா அன்னைக்கு கிறிஸ்தவர் நஜாஷி கையில இருந்துச்சு. எனவே அந்த மக்காவாசிகள் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் போய் தஞ்சம் அடைகிறாங்களோ அவங்களை சரி போகட்டும்னு விட்டுற மாட்டானுங்க, பின்னாலேயே துரத்திட்டு போய் அவங்களை அந்த நாட்டினுடைய அரசர்களை சந்திச்சு அடைக்கலம் தேடி வந்திருக்கிறவங்கள விரட்டி விடுங்க என்றெல்லாம் பேச பேச இஸ்லாத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. என்னன்னா அது எதிர்க்க எதிர்க்க வளரும். அது இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை அது. எவ்வளவு தூரத்திற்கு எதிர்க்கப்படுதோ, எவ்வளவு தூரத்திற்கு இஸ்லாம் முடக்கப்படுதோ, எவ்வளவு தூரத்திற்கு இஸ்லாத்தின் மீது விமர்சிக்கப்படுதோ, அவ்வளவு தூரத்திற்கு இஸ்லாம் வளரும். இஸ்லாம் அது எதிர்ப்புல வளர்ந்த மார்க்கம், இஸ்லாம் அது எதிர்ப்புல மலர்ந்த மார்க்கம் அது.
எதற்கு எதற்கு அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படித்தான் வளர்ந்துச்சு. தெரியாம கல் எறிஞ்சிட்டானுங்க, போற இடத்துல எல்லாம் கல் எறிஞ்சானுங்க. அது என்ன செஞ்சிச்சு? நேர் மாற்றமான விளைவுகளை, அவங்களுக்கு நேர் மாற்றமான விளைவுகளை கொடுத்துருச்சு. நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால உள்ள இதெல்லாம், அமெரிக்கால இஸ்லாம் எப்போ வளர்ந்துச்சு, ரஷ்யால இஸ்லாம் எப்போ வளர்ந்துச்சு, ஐரோப்பால இஸ்லாம் எப்போ வளர்ந்துச்சுன்னு ஒரு சின்ன ஆய்வு செஞ்சு பாருங்களேன் நீங்க. அமெரிக்கால இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி எப்போ மெதுவாக போயிட்டு இருந்த வளர்ச்சிய, இந்த WGC கட்டடத்தை இடிச்சானுங்க பாருங்க, ரெட்ட கோபுரம் கட்டடத்தை இடிச்ச உடனே முதல்ல கையை காட்டினது முஸ்லீம்கள் தான், குர்ஆன் தான் அப்படின்னு குர்ஆன் தீவிரவாதத்தை போதிக்குது அப்படின்னு முதல்ல முஸ்லீம்கள் மேல கை காட்டினானுங்க. அன்னைக்கு விற்க ஆரம்பிச்சதுதான் குர்ஆன். உலகத்திலேயே அதிகமாக குர்ஆன் விற்பனை செய்யப்பட்டது அப்பொழுதுதான். என்ன அப்படின்னா, அந்த குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு வாங்கி வாங்கி படிக்க ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. வாங்கியவர்களை, படித்தவர்களை, ஆய்வு செய்தவர்களை குர்ஆன் விற்றுமா? அப்படியே உள் வாங்கிடும். அது குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எடுத்து புரட்டதான் செய்யணும், பார்க்கத்தான் செய்யணும், நம்ம கொடுக்கத்தான் செய்யணும். நான் முஸ்லீம்ட நீங்க குர்ஆனை கொடுக்கத்தான் செய்யணும். மிச்சத குர்ஆன் பார்த்துக்கிடும், குர்ஆனுக்கு அந்த தன்மை இருக்குது. அது அப்படி உள்ள வாங்கிடும். அது என்ன நோக்கத்துல வேணாலும் படிக்கட்டுமே. டாக்டர் மில்லர், கிறிஸ்தவ பாதிரி, நான் குர்ஆனை தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கே குர்ஆனை கையில் எடுத்துங்கிறாரு. என்னுடைய சர்ச்சில் பேசுறதுக்கு, தவற கண்டுபிடிச்சு சொல்றதுக்கே குர்ஆனை கையில் எடுத்தேன். நான் குர்ஆனை படிக்க படிக்க குர்ஆன் என்ன அப்படியே ஈர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் சொல்றாரு மில்லர், அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரி, அவர் கடைசியாக நான் இஸ்லாமாகணும் முடிவெடுத்தது ஒரு சூறாவை படிச்ச பின்னால அப்படிங்கிறாரு. என்ன சூறா? தப்பத் யதா அபி லஹபி வத்தப்புன்னு ஒரு சூறா. தப்பத் யதாவை நம்மளும் தான் படிக்கிறோம். அதுல என்ன நமக்கு தெரியுது? இதுதாங்க குர்ஆனை ஆய்வு செய்யறவங்களுடைய பார்க்கிற பார்வைக்கும், அறிஞர்கள் பார்க்கிற பார்வைக்கும், நாம பார்க்கிற பார்வைக்கும். தப்பத்து எதால அப்படி என்ன இருக்குதுன்னு உங்கள்ட்டையும் எங்கிட்டையும் கேட்டா நாம சொல்ல மாட்டோம், சொல்ல தெரியாது. அபூலஹபு நாசமாகட்டும், அபூலஹபு அல்லா பத்துவா செஞ்சிருக்கிறான், அபூலஹபு நாசமாகட்டும் சொல்லியிருக்கிறான், இப்படி ஒரு சூறா தான் நாம அப்படி நினைப்போம். ஆனா அவர் பார்வை என்ன தெரியுமா? அந்த மில்லர் சொல்றாரு, நான் தப்பத்து எதாங்கிற சூறாவை நான் படிச்சேன், அதனுடைய வரலாற்று பின்னணியை யோசிச்சேன், இது அபூலஹபுன்னு ஒருத்தர் விஷயத்துல இறங்கி இருக்குது, அவனை பத்தி இப்படி ஒரு கடுமையான வார்த்தைகளை குர்ஆன் பயன்படுத்தி இருக்குது, இத்த சாபமான வார்த்தைய குர்ஆன் வெளியிட்டதற்கு பின்னால அபூலஹபு எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறான்னு நான் அவன் பின்னணியை பார்த்தேன். இந்த ஆயத்து இறங்கி 10 வருஷம் இருந்துட்டு தான் அவன் செத்து போயிருக்கிறான். இந்த ஆயத்து இறங்கி இவர் என்ன சொல்றாரு புரியுதா? இவன் குர்ஆனையும் இஸ்லாத்தையும் பொய்யாக்குறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை அபூலஹபு செஞ்சா போதும். ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் அவன் யோசிச்சான், ஒன்னே ஒண்ணு யோசிச்சா குர்ஆன் பொய்யாயிடும். ஏன்னா சும்மாவது நான் முஸ்லீம் ஆகுறேன்னு அவன் சொல்லிட்டான் வைங்க, அப்படிதானே இந்த ஆயத்து என்ன ஆகும்? அவன் களிமா சொன்ன களிமா சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவன் சொல்றான்னு வைங்க, எனக்கு களிமா சொல்லி கொடுங்க, கேட்டா சொல்லி தர மாட்டேன் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொய்யிக்காண்டியாவது கூட அவன் என்ன செய்ய முடியல, களிமா சொல்ல முடியல. இதுலயே தெரியுது குர்ஆனுங்கிறது எவ்வளவு சத்தியமான வாக்குங்கிறது. அவர் சொல்றாரு, நான் அப்ப முடிவு எடுத்தேன் களிமா சொல்லணுங்கிறது. டாக்டர் மில்லர் சொல்றாரு, அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கல்லறிய எப்ப ரஷ்யால குர்ஆனை நீங்க வந்து அச்சிடக்கூடாது, குர்ஆனின் மீதான பெரிய போர் தொடுத்துச்சு ரஷ்யா. ரஷ்யா இருக்குத குர்ஆன் அச்சிடக்கூடாது, பிரிண்ட் செய்யக்கூடாது. நீங்க 19 சோவியத் ரஷ்யா ரொம்ப பீக்ல இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு எதிராக அவ்வளவு மோசமான ஒரு அரங்கேற்றங்களை எல்லாம் கம்யூனிசம் அரங்கேற்றிருக்கிறது. அந்த காலகட்டத்துல பாகிஸ்தானுடைய அறிஞர் சுல்ஃபிகார் சொல்லுவாரு, நான் ரஷ்யாவுக்கு போயிருந்தேன், ரஷ்யாவுக்கு போனப்ப அந்த காலகட்டத்துல ஒரு 49 வயசு இருக்கும் ஒரு பெண்மணி ஓடி வந்து எங்கிட்ட
குர்ஆன் இருக்குதான்னு கேட்டாங்க. நான் எப்பவுமே பயணத்துல குர்ஆன் வச்சிருப்பேன். இந்த சுல்ஃபிகார் சொல்றாரு, நான் அந்த குர்ஆன் எடுத்து அந்த 49 வயசு பெண்மணிக்கு கொடுத்தேன். அந்த அம்மா குர்ஆனை எடுத்து பார்த்துட்டு, நான் 49 வருஷம் ஆச்சு, நாங்க குர்ஆனையே பார்த்ததில்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. எங்க நாடுல தடை செய்யப்பட்டிருக்குது, குர்ஆனையே நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுச்சு, ஆனாலும் நான் ஹாஃபிலான்னு சொல்லுச்சு அந்த அம்மா. குர்ஆனை பார்த்ததில்லை ஆனாலும் நான் ஹாஃபிலா. என்ன, எங்களுக்கு உலமாக்கள் வந்து எங்களுக்கு வீட்டுல வந்து குர்ஆன் இல்லாமலேயே ஓதி தந்து எங்களை ஹாஃபிலாக்குனாங்க. குர்ஆன் எல்லா காலகட்டத்திலேயும் புரட்சி செய்திருக்கிறது. நெருக்கடிகள் கொடுக்க கொடுக்க அது வளர்ந்துச்சே தவிர அதனுடைய தேய்மானம்ங்கிறது கிடையாது இஸ்லாத்திற்கு. எவ்வளவு தூரம் இஸ்லாத்தை நெருக்கடி கொடுக்கிறாங்களோ, கல்லெறிகிறாங்களோ, விமர்சிக்கிறாங்களோ, இஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை தான் அரபிகள் செஞ்சார்கள், குரைஷிகள் தலைவர்கள் செஞ்சாங்க. இஸ்லாத்தை சரி ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு விட்டுருக்கலாம், ஆனா விடல, நடவடிக்கை எடுத்தானுங்க. தாயிஃபை முடக்கினானுங்க, அபிசீனியாவை முடக்கினானுங்க, கடைசியாக மதீனா. மதீனால இவர் ஆட்சியே பிரகடனப்படுத்திட்டாரு. அதனால மதீனாவில் போய் குறை சொல்றதாக இருந்தா யார்கிட்ட சொல்லணும்? முகமது நபிட்ட தான் சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. அதனால தான் மொத்த ஊரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துச்சு. என்னன்னா, நம்ம ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய வியாபாரம் செய்யணும். அந்த வியாபாரத்துல வெப்பன்ஸ் ஆயுதங்களை நிறைய வாங்கணும். வாங்கிட்டு மதீனா மீது போர் தொடுத்து மதீனாவை இல்லாமாக்கணும். இதுதான் பிளான். ஆனால் அதுக்காக இந்த வரலாற்றை ரொம்ப கவனமாக நீங்க கேட்கணும். ஏன்னா பத்ரி யுத்த காலம் ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் காரணம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வியாபாரத்துக்கு போயிட்டு வரக்கூடிய கூட்டத்தை போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் மடக்குனாங்க அப்படின்னு அந்த வரலாற்றை படிச்சவங்களுக்கு சில தப்பான எண்ணங்கள் தோன்றிடலாம். இந்த இடத்தை நீங்க சரி பண்ணுங்க. வரலாறு படிச்சிருந்தா அந்த இடங்களை சரி பண்ணிக்கணும். இதுவரைக்கும் அதை படிக்கவே இல்லைன்னா நீங்க புதுசா கேட்கிற மாதிரி தான் இது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபார கூட்டம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஏன் அந்த 40 பேர் இருந்த அந்த கூட்டத்தை ஏன் தடுத்தாங்கன்னு சொன்னா, அவங்க வெப்பன்ஸ் வாங்குறதுக்காக பயன்படுத்தின பணம் அத்துணையும் மதீனாவுல இருக்கிற முஸ்லீம்களான மக்காவாசிகளுடைய பணம். அது அவங்க வீட்டை விட்டுட்டு போயிருப்பாங்க பாருங்க, அதை பூரா வித்துங்க. மக்களவாசிகளுடைய சொத்து, முஸ்லீம்களுடைய சொத்து அங்க இருக்கும் இல்லையா, மக்கள எல்லா சொத்தையும் வித்தானுங்க. எல்லாத்தையும் வித்து அந்த காசை வச்சு ஆயுதம் வாங்கி அதை கொண்டு முஸ்லீம்களை அழிக்கிறது. திட்டம் எப்படிங்க, முஸ்லீம்கள் சொத்து வித்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஆயுதம் வாங்கி முஸ்லீம்களை அழிக்கணும். இதுதான் பிளான். இதுக்காக போய் அபு சுஃபியானுடைய தலைமையில ஒரு 40 பேர் போய் சிரியாவில் போய் வியாபாரம் செஞ்சுட்டு ரிட்டர்ன்ல ஆயுதத்தோடு வந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்தி கிடைக்குது, இப்படி வராங்கன்னு. போருங்கிறது இந்த நேரத்திலே தான் ஒரு கட்டம் வருது. அந்த ஆயுதத்தை தடுத்து நிறுத்துறதுக்கும், அந்த ஆயுதத்தை தடுத்து நிறுத்துறதுக்கும், முஸ்லீம்களுடைய சொத்தை அநியாயமா அபகரிச்சிட்டாங்க அதை மீட்டெடுக்கிறதுக்கும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 40 பேரை நாடி போறாங்க. நல்ல ஞாபகம் வைங்க, இஸ்லாத்தினுடைய முதல் யுத்த களம் பத்ரு. அந்த பத்ருக்கான காரணம் போர்க்களத்தை தேடி போகல. இதை நீங்க லேசா விளங்கலாம். முஸ்லீம்களா வந்தாங்களா, அவங்களா வந்தாங்களாங்கிறத நீங்க பார்க்கணும்னா ரொம்ப வேண்டாம். பத்ருங்கிறது மதீனால இருந்து எவ்வளவு தூரம் இருக்குது, மக்கள் இருந்து எவ்வளவு தூரம் இருக்குது, நீங்க அதை பார்த்தாலே போதும். மக்களுக்கு நெருக்கமாக பத்ருக்களம் இருக்குதா, மதீனாவுக்கு நெருக்கமாக இருக்குதாங்கிறத பார்த்தாலே அவர்கள் தான் வந்திருக்கிறாங்கிறது கிட்டத்தட்ட தெளிவாக தெரியும். முஸ்லிம்கள் ஒரு தற்காப்பு யுத்தமாக, அப்ப அல்லாஹ் போருக்கான வியூகங்களை ஏற்படுத்துறான், அல்லாஹ் சூழல்களை ஏற்படுத்துறான். அதுக்கு முன்னால நான் ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை நான் சொல்லியறேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரின் மீதோ போர் செய்வதின் மீதோ சஹாபிகளை எப்பொழுதுமே தூண்டியது கிடையாது. போர் என்பது அது அல்லாஹ்வுக்கோ ரசூலுக்கோ விருப்பமானதும் அல்ல. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துக்கு போகும்போது அதுல எதிரிகள் வரவே இல்லை, போய் சஹாபிகள் மட்டும் போர் செய்யறதுக்கு ரெடியா இருந்தாங்க, துடிப்பா இருந்தாங்க.
போர் நடக்கல. சஹாபிகளுக்கு ஏமாற்றமா போச்சு, போருக்குன்னு வந்துட்டு போர் நடக்காம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சப்பல்லாஹி சொன்னாங்க, லா தமன்னவ் லிகா அல் அதுவு, எதிரிகளை சந்திச்சு போர் செய்யணுங்கிறத ஆசைப்படாதீங்க, அல்லாஹ்ட்ட அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்க, அல்ஹம்துலில்லா ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு திரும்பிருங்கன்னாங்க. நபிக்கு எப்பவுமே போர் அல்ல, போர் என்ற வார்த்தை கூட பிடிக்காது, போருங்கிற வார்த்தை பிடிக்காது. செல்லாலை செல்லம் வீட்டுக்கு ஒட்டகத்துக்கு பால் கறக்கிறதுக்கு ஒருத்தரை கேட்டாங்க, நீங்க போய் அவர் பேர் என்னன்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு ஹர்பு அப்படின்னாரு, ஹர்புன்னு வச்சிருந்தாரு போருன்னு. நபி செல்லாலும் சொன்னாங்க, பேரே கரடு முரடா இருக்குத, உட்காருங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வேலை செய்ய வேணுன்ட்டாங்க. என் வீட்டுக்கு வேலை செய்ய வேணும். இன்னொருத்தர் எழுப்புனாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் முர்ரா அப்படின்னாரு. முர்ரானா என்ன? கசப்புன்னு அர்த்தம். சரி இல்லை, உட்காருங்க, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன், அவரே உட்கார வச்சு. அடுத்து மூணாவது ஒருத்தர் யாயிஷ்னாரு, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை. பெயருக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குது. பெயர்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெயருக்கும் வாழ்க்கைக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற பொழுது ரொம்ப கவனமாக வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில ஒருவருடைய பெயரை அவருடைய தந்தையுடைய பெயரோடு சேர்த்து தான் அல்லாஹ் கூப்பிடுவான், தனியா கூப்பிட மாட்டான். ஏன்னா இந்த பெயர் வைக்கப்படுவதற்கு காரணம் அவர் தந்தை தான். எனவே தந்தை தான் ஒரு பிள்ளையினுடைய பெயருக்கு பொறுப்புதாரி. தேர்வு செய்யறது யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் பெற்றோர்கள்ல மிக முக்கியமாக தந்தையிடம்தான். உன் பிள்ளைக்கு ஏன் இந்த பெயர் வச்சேன்னு அல்லா நம்மள்கிட்ட தான் கேட்பான். அல்லா அப்ப ஒரு தந்தையாக அந்த ஹக்கு அந்த கடமை நமக்கு இருக்குது. பெயர் வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் பெருமக்களே. இஷ்டத்துக்கு எதையாவது வாயில நுழையாத பெயர், புதுசா இருக்கிற பெயர், அர்த்தம் என்ன? அர்த்தத்தை பூரம் பாக்குறதே கிடையாது, ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். என்னமெல்லாமோ சொல்றாங்க பெயர் வைக்கிற விஷயத்துல. இன்னைக்கு நம்ம சமுதாயம் நாங்கள்லாம் நிறைய கட்டங்கள் இதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 10 ஆம்பளை பேர் 10 பொம்பளை பேரை கொண்டு வந்துட்டு முதல்ல நம்மள்ட்ட செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, முதல்ல நம்மளை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு 10 பேர் கொடுங்கம்மா, அதுக்கு பிறகு அவன் ஒரு 10 பேரை கொண்டு வந்து செலக்ட் பண்ண சொல்லுவான். எல்லாத்தையும் தாண்டி வச்சுட்டேன் கேட்டா இந்த 20 தாண்டி 21வது ஒரு பேர் வைப்பான். எல்லாத்தையும் நம்மள்ட்ட ஒரு 10 பேரை வாங்கி பாடா படுத்தி புள்ள உண்டான நாள்ல இருந்தே பேர் என்ன செஞ்சிருவான், அப்பவே பேரை கேட்க ஆரம்பிச்சு பேர் வைக்கணும் பேரா வாங்கி வச்சு கடைசியில எந்த பேர்லயும் திருப்தி ஆகாம எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்து கடைசியில அங்க பார்த்தேன், சவுதியில பார்த்தேன், அல்லது நெட்டில பார்த்தேன்னு எதையாவது ஒரு பெயர் அர்த்தம் இருக்குதா அர்த்தம் இல்லையா, நபிமார்கள் பெயரா சஹாபிகள் பெயரா வாழ்க்கையோடு தொடர்பு இருக்குத பெயரு, அப்படி அர்த்தமுள்ள பெயரா வைக்கணும், இப்படி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. அப்போ பெயர் வைக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் விவாதம் பேசினா அவ்வளவு அழகா இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவலான ஏஜ் இல்லையா, கிட்டத்தட்ட ரெண்டு பேர்களுமே சின்ன வயசு, ஆனா தாய் மகளுடைய உறவு தான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப முதல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு சிறப்பை தந்திருக்கிறான், அந்த சிறப்பை உங்களுக்கு தரல, அந்த சிறப்பு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில விசாரணைக்காக கூப்பிடும் போது அப்பாவுடைய பெயரை சேர்த்து தான் அல்லாஹ் கூப்பிடுவான். நாளைக்கு மறுமையில என்ன கூப்பிடும் போது, யா ஃபாத்திமா பின் முஹம்மத், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே வா அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுவான் விசாரணைக்கு. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும், என் வாப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அல்லாஹ் வாப்பா பேரை சேர்த்து கூப்பிடும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன், அது எவ்வளவு பெரிய பெருமை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. ஆயிஷா அம்மா விடுவாங்களா? ரெண்டுமே அறிவு கடல் தான், உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சரி விசாரணை முடிச்சுட்டு அல்லாஹ் இன்னொரு சிறப்பை எனக்கு கொடுத்துருக்கான், அது உனக்கு கொடுக்கல. ஏன்னா விசாரணை முடிஞ்ச உடனே சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், உங்க மனைவியினுடைய கையை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போங்கன்னு அல்லாஹ் சொல்லுவானாம். கணவன் மனைவி கையை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போவாங்க, ஹும் அசுவாஜுஹும் அலல் அராயிக்கு முத்தகிஊன், அவர்களும் அவர்களுடைய ஜோடிகளும் சேர்ந்து சொர்க்கத்தை அனுபவிப்பாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப கணவன் மனைவி கை பிடிச்சுக்கிட்டு ஒன்னா சொர்க்கத்துக்கு போகிறது, அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான், அதற்கு நான் ரசூலுல்லாவுடைய கையை பிடிச்சிட்டு நாங்க சொர்க்கத்துக்கு போவோம், நீ அலி ரலியுல்லாவுடைய கையை பிடிச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு அதற்கு ஆயிஷா ரலியுல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அழைக்கிற பொழுது ஒரு தந்தையினுடைய பெயரோடு சேர்த்து பிள்ளையினுடைய பெயரை சேர்த்து அழைக்கிறோம். ஒரு சஹாபியினுடைய பெயர் நினைக்கிறேன்,
அவரு கஷ்டம் ஹசீன் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. ஹசீன் ஹசீனா ரொம்ப கவலையா இருக்கிற ஆளுன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பெயர்களை மாத்திருவாங்க. பெயர்களை இந்த பேர் சரி இல்லை, அர்த்தம் சரி இல்லை, பேரை மாத்துங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேரை மாத்துவாங்க. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் சொன்னா ஹதீஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை மாத்திருங்க, ஹசீன் சரி இல்லைன்னு அவர் சொன்னாரு. இல்லை யார சொல்லலாம், எங்க பாப்பா அம்மா வச்ச பெயரை மாத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னுட்டாரு. சஹாபாக்கள் சொல்றாங்க, தபையின்கள் சொல்றாங்க, ஹசீனன் பெயர் வச்சதுனால வாழ்நாள் முழுக்க அவர் ஏதாவது ஒரு கவலை அவருக்கு வந்துட்டே இருந்துச்சுங்கிறாங்க. பெயர் தானே நாம நினைக்க வேண்டாம், பெயர்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கணும். நபிமார்களுடைய பெயர்களை வைங்க, தேடி பிடிச்சி சுகதாக்களினுடைய பெயர்களை வைங்க, பத்ரீன்களுடைய பெயர்களை வைங்க. எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெயர்ல கூட போர் அப்படிங்கிற வார்த்தை இருந்தா ரசூலுல்லாஹ் வெறுப்பாங்க. அந்த மாதிரி வார்த்தை வைக்க கூடாது. அலிரலிய ஃபாத்திமாவுக்கு புள்ள பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா ஓடி வந்தாங்க. வந்துட்டு பிள்ளையை கொண்டாங்க, பிள்ளையை கொண்டாங்க கேட்டாங்க. பிள்ளையை தூக்கி கொடுத்த உடனே பேர் வச்சுட்டீங்களான்னு கேட்டாங்க. பேர் வச்சுட்டீங்களா? அலிரலியெல்லாம் வந்து சொன்னாங்க, வச்சுட்டேன் யார சூழல்லா. என்ன பேர் வச்சீங்க? ஹர்புன்னு வச்சிருக்கிறேன். ஹர்புனா போர்னு அர்த்தம். அலிரலியுல்லாவுக்கு போருங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும், போர்க்களமும் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட போய் கேட்டா உங்களுக்கு துன்யாலே ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டா, வெயில் காலத்துல நோம்பு பிடிச்சிட்டு போர்க்களத்துல நின்று அல்லாவுக்காக போராடணும் பார். ஹஸ்ரத் அலிரலியுல்லாவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹர்பா என் பிள்ளைக்கு பேர் நான் வைக்கிறேன் ஹசன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க. ஹசன் தான் பேருன்னு சொல்லி பேரை மாத்திட்டாங்க. அவர் என்ன ஹர்புன்னு வச்சு, அபுல் ஹர்ப் போரின் தந்தை என்று தான் அழைக்கப்படுவார் அலிரலியுல்லாஹ். அதுக்கு அப்படி வச்சாங்க. அடுத்து ரெண்டாவது கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சுட்டீங்களா? வச்சுட்டேன். என்ன பேர் வச்சீங்க? ஹர்புன்னு வச்சிருக்கிறேன். விடவே மாட்டீங்களா அந்த பேரை? ஹுசைன் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க. மூணாவது பிள்ளை பிறந்துச்சு, பேர் அதே மாதிரி ஹர்புன்னு வச்சார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைக்க விட மாட்டேன்ட்டாங்க, முஹசின் சொல்லி வச்சாங்க. அந்த போருங்கிற அந்த வார்த்தை கூட போர்க்களங்களுக்கு அனுப்புகிற பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்காமல் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, லஐ யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதா, உங்களால ஒருவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தருவான் என்றால் நீங்க அதைத்தான் போர்க்களத்துல பார்க்கணுமே தவிர போரை நடத்திட்டு வர்றது என் நோக்கம் இல்லம்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர்க்களங்கள் கூட மனிதநேயங்கள் பேணப்படணும். இப்படி ஒரு போர் ரூல்ஸ் எழுதுனது இஸ்லாம் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு போர்க்களத்துக்கு அனுப்புகிற பொழுதும், ஹைபர்ல யூதர்களுக்கு எதிராக அனுப்புகிற பொழுது அலி ரலியல்லாஹு தளபதியா அனுப்புறாங்க. சொன்னாங்க, அலியே போர் செய்யறது நோக்கம் அல்ல, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு போர்க்களத்தில் ஒருத்தருக்கு ஈமான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அதைத்தான் நீங்க பார்க்கணும். உயிர் எடுக்கிறதோ உயிரை கொள்றதோ நமக்கு நோக்கம் அல்ல, ஒரு உயிரினுடைய மதிப்பு என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய யுத்த கலங்கள் ஒவ்வொன்றும் இப்படித்தான் நடந்துச்சு, இரக்கத்தின் மீது நடத்தப்பட்டுச்சு. அவர்கள் விரும்பி வந்து திணித்தார்கள் போரை, ஆனா முஸ்லீம்கள் போர்க்களத்தில் அவ்வளவு பெருந்தன்மையில நடந்துகிட்டாங்க. அலி ரலியல்லாஹு எதிர்படையினுடைய தளபதிக்கும் அலிரலியுல்லாவுக்கும் நடந்த சண்டையில அவனை கீழே வீழ்த்தியறாங்க. கீழே வீழ்த்தி வாழ வச்சு அவனை வெட்ட போகும்போது அவன் அலிரலியுல்லாவுடைய முகத்துல துப்புனான், துப்பிட்டான். கோபம் வரணுமா இல்லையா? எவ்வளவு கடுமையா கோபம் வரணும். வாழை தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே எழுந்திருச்சு போயிட்டாங்க. பின்னாலேயே போறான் அவன், அந்த தளபதி எதிர் தளபதி. நீங்க கடுமையா கோபப்படுவீங்கன்னு நினைச்சேன். அலிரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுக்காக வந்தேன், ரசூலுடைய உத்தரவுக்காக வந்தேன். எப்ப என் முகத்துல நீ துப்புனியோ அப்ப எனக்கு கோபம் வந்துச்சு. இப்ப நான் வெட்டி இருந்தா என் சுயநலத்துக்காக நான் செஞ்ச மாதிரி ஆயிடும், அதனால எழுந்திரிச்சு போயிட்டேன். உடனே கையை பிடிச்சி களிமா சொல்லிட்டான். போர்க்களங்கள்ல கூட தகவலா, நீங்கள் போராளிகளாக வேண்டாம் அழைப்பாளிகளாக உள்ள போங்கன்னாங்க போர்க்களத்துல. இஸ்லாம் போர்க்களங்கள்ல கூட தேடி தேடி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இந்த தீனை சொல்ல முடியும், இஸ்லாத்தை எப்படி கொடுக்க முடியும்? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு படை தளபதி, எதிரிப்படை கிறிஸ்தவ படை, ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. காலித் பின் வலீதும் எதிரிப்படையும்
அந்த தளபதி முன்னால கொண்டு வந்து ஒரு பாட்டில வச்சாரு பேச்சுவார்த்தைக்கு முன்னால. காலை வழி என்ன பாட்டில் கேட்டாங்க, விஷப்பாட்டில் அப்படின்னு. யாரு? கிறிஸ்தவ பட தளபதி விஷப்பாட்டிலோடு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார். பின்னால ரெண்டு பக்கம் படைகள் நிக்குது. விஷப்பாட்டில் எதுக்குன்னு கேட்டாரு. பேச்சு சுமூகமாக முடிஞ்சா பரவாயில்லை, இல்லைன்னு சொன்னா நான் இந்த விஷத்தை குடிச்சு இங்கேயே தற்கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு. பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சுன்னா இழப்புகள் அதிகமா எங்களுக்கு இருக்கும், அதனால நான் என்ன செஞ்சிருவேன், விஷத்தை. அந்த இடத்துலயும் பாருங்க, காலி வழியில அந்த விஷப்பாட்டில எடுத்தாங்களாம். எடுத்து சொன்னாங்க, இந்த விஷத்தின் மீது நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை விட பன்மடங்கு பன்மடங்கு நாங்க அல்லாஹ் மேல வச்சிருக்கிறோம். அவர் சொன்னார், எந்த இடத்துல தாவா கொடுக்குறாங்க பாருங்க, நீங்க நம்பலியா, எங்களுக்கு இந்த விஷத்தின் மீது எல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஷப்பாட்டில எடுத்தாங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக் பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால எதுவும் இடையூறு தடாதுன்னு விஷத்தை குடிச்சிட்டாங்க. விஷத்தை குடிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு? கலவர ஒரு பெரும் படையை களிமா சொல்லுச்சு. அந்த ஈமான் எப்படி? அந்த ஈமான் இருந்தா நாமளும் குடிக்கலாம். நம்மள்ட்ட இருக்கிற ஈமான வச்சுட்டு பிஸ்மில்லா ஓதிட்டுலாம் குடிச்சோம்னா கதை முடிஞ்சு போவோம். ஏன்னா நம்ம ஈமான் அப்படித்தான் இருக்குது. அந்த நாவும் அந்த ஈமான் அந்த வாழ்க்கையும் இருந்தா அதுல இருந்து வரக்கூடிய ஒருத்தர் அசரத்து வந்தாரு, இதை ஓதிட்டு விஷம் குடிச்சா சரியாயிடும் சொல்லிட்டு எங்கேயாவது குடிச்சு என்ன மாட்டி விட்டுறக்கூடாது. அதனால ஹாலிபின் ஒளி இதை பத்தி சொல்றோம்னா அவர் ஈமான் அப்படி இருந்துச்சு. அந்த ஈமா நமக்கு இருந்தா நாம குடிக்கலாம். அந்த நாவு போர்க்களங்களில் கூறு தலைமை பிரச்சாரம். ஒருத்தருக்கு களிமா சொல்ல வைக்க முடியுமா? ஒரு தளபதிக்கு களிமா சொல்ல வைக்க முடியுமா? இதை நாடித்தான் போர்க்களங்களுக்கே போறாங்க. பத்ர்ல இருந்து உஹதுல இருந்து ஹந்தக்ல இருந்து தபூக்கு எர்முக்கு ஹுனைன் எத்தனை யுத்தங்களும் முஸ்லிம்களுக்கு போர் நோக்கம் அல்ல, யுத்தம் நோக்கமாக எங்கேயும் இறங்கினது கிடையாது. எந்த இடத்திலையும் முஸ்லீம்கள் அதிகமா இருந்தது கிடையாது. அவங்க தான் அதிகமா இருப்பான். பத்ர்ல இவங்க 313 பேர், அவங்க 1000 பேர். உகத்துல இவங்க 1000 பேர், அவங்க 3000 பேர். ஹந்தக்ல இவங்க 3000 பேர், அவங்க 10000 பேர். இவங்க 10000 பேர் இருந்தா அவங்க 100,000 பேர் இருப்பான். குவாண்டிட்டியை வச்சு இதுவரைக்கும் போர்க்களத்தை சந்திச்சதே கிடையாது பெருமக்களை. முஸ்லீம்கள் சந்தித்த போர்க்களங்கள் எதுவாக இருந்தாலும் நான் ஒவ்வொரு யுத்த களத்தையா பேச முடியாது. நீங்க விளங்குறதுக்காக மொத்தமா சேர்த்து நான் சொல்றேன். எந்த யுத்தகலம் நடந்திருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் ஒரு 19 யுத்தகலத்தில் நேரடியாக களம் இறங்கி இருக்கிறார்கள். 70 மேற்பட்ட யுத்தகலங்களை வழிநடத்தி வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய ஆயுள்ல 10 வருஷத்துல சுமார் 100,000 யுத்தங்களை இஸ்லாம் சந்தித்தது. வாழ விடல. 10 வருஷம் இஸ்லாமிய அரசியலை பார்ப்பாங்களா? இவன் பின்னால போர் செய்யறதுக்கு பின்னாலே போயிட்டு இருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100,000 யுத்தத்துக்கும் முகம் கொடுக்கணும். எதிரிகள் காஃபிர்கள் மக்காவாசிகள் விடவே இல்லை, சளைக்கவே இல்லைங்க. அவங்க திரும்ப திரும்ப போரை தொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. பத்ர் முடிஞ்சிச்சா அடுத்த வருஷம் மறுபடியும் உகதுக்கு வந்து நிற்பான். உகது முடிஞ்சிச்சா அடுத்த வருஷம் ஹந்தக்குக்கு வந்து நிற்பான். ஹந்தக்கு முடிஞ்சிச்சா அடுத்தடுத்து யுத்தங்களை வந்து வச்சுக்கிட்டே இருந்தான். 10 வருஷத்துல எவ்வளவு போர்க்களங்கள் அங்க வழி அனுப்புங்க அனுப்புறது அந்த கூட்டத்தரப்பு மற்ற வெளிநாடுகளுக்கு கடிதங்கள் அனுப்புறது இஸ்லாத்தை பத்தி எல்லாம் ஆயுள்ல பறக்க செஞ்சான். செல்லாலிசத்தினுடைய ஆயுள்ல உலகத்துல இப்படி ஒரு ஒரு நியூட்டனாக இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய அறிஞரா இருக்கட்டும், யார்கிட்ட வேணாலும் கேளுங்க அவங்க வரலாற. இவன் 100-10 வருஷம் இருக்கலாம், 100-30 வருஷம் இருக்கலாம், இருந்தா இதை செஞ்சிருப்பான், அதை செய்யாம போயிட்டான், இதை செய்யாம போயிட்டான். செல்லாலிசத்தினுடைய வாழ்க்கையில அது இருக்கவே இருக்காது. முழுசா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சஹாபிகள்கிட்ட கடைசியா கேட்டாங்க, நான் எல்லாம் வந்த வேலையை முடிச்சிட்டேனான்னு சஹாபிகள்ட்ட கேட்டாங்க. அத்தனை பேரும் ஆமாயார சூழல்ல நீங்க உங்க பணியை முடிச்சிட்டீங்கன்னு. பத்ர் யுத்தகலம் 2 குதிரை 70 ஒட்டகம் வாள். எத்தனை வாள்? ஒரு 10-12 வாள் தான். எல்லாம் குச்சி வச்சிட்டு இருக்கிறாங்க, கம்பு வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு யுத்தத்தை உலகத்துல பார்க்கவே முடியாதுங்க. போர்க்களங்கள்ல முன் அனுபவம் இல்லை. மக்காவில இருந்து மதீனா, மதீனால இருந்து மக்கா இருக்கிற அந்த பத்ர் வரைக்கும் போகணும்.
ஒரு ஒட்டகத்துல மூணு மூணு பேர், 70 ஒட்டகம் தானே, மூணு மூணு பேர் ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு ஒட்டகத்துல. செல்லல்லா அலி சொல்ல ஒட்டகம் அபு மரசது அடிநடிகா, இவங்க மூணு பேரும் ஒரு ஒட்டகம். ஒரு 10 கிலோமீட்டர் செல்லாலை செல்ல நடந்து போவாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒட்டகத்துல இருப்பாங்க. அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு இறங்கிடுவாங்க. ரசூல் இப்படியே முறை வச்சு முறை வச்சு முறை வச்சு அப்படியே போனாங்க. யுத்தங்கள் நோக்கம் அல்ல, யுத்தகலம் நோக்கம் அல்ல. 40 பேர் அதை படைய பிடிக்க போன இடத்துல அவ படைய தப்பிடிச்சு போயிட்டு அந்த வியாபார படை. ஆனா வந்து நின்னது இந்த 1000 பேர் வந்து நிக்கிறாங்க. அல்லாஹ் கேட்டான், எஹத தாயிஃபத்தை நபியே, நீங்க இந்த 1000 பேர் கொண்ட படைய சந்திக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பம், சந்திக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்டான். திடீர்னு கொண்டு வந்து நிறுத்திட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த கலங்கள், பத்ரி யுத்த கலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த ராத்திரி முழுக்க சஜிதாவில விழுந்து ஒரே ஒரு துவா தான், பத்ர வெற்றியாக்கி தந்தது ஒரு துவா தான். முஸ்லிம்கள் நடத்திய யுத்தம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பத்ர் ஜெயிச்சது தஹஜ்ஜத்துல சஜதால, நபி ராத்திரி முழுக்க கேட்ட ஒரு துஆ தான் பத்ர் வெற்றியை தீர்மானிச்சிச்சு. உமர் ரலியல்லாஹு அமீருல் முஃமினினா இருந்தப்ப சிரியாவுல இருந்து படை, முஸ்லிம் படை ஜெயிச்சிட்டுங்கிற செய்தி வந்துச்சான். உமர் ரலியல்லாஹு ஒரு தூதர் கொண்டு வந்தார். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, போர் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டாங்க. ஃபஜ்ருக்கு பின்னால் ஆரம்பிச்சிச்சு. எப்போ முடிஞ்சிச்சு? மஹ்ரிபுக்கு முன்னால் முடிஞ்சிருச்சு. உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? சத்தியத்திற்கு முன்னால அசத்தியம் இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சி நின்று இருக்குதுன்னா, ஒண்ணு நீங்க செஞ்ச பாவமா இருக்கணும், இல்லைன்னா நான் செஞ்ச பாவமா இருக்கணும். என்ன சொல்றாங்க தெரியுதா? யுத்த கலங்களில் வெற்றி தாமதமாகுதுன்னா, ஒரு ஜனாதிபதியாக நான் என் குற்றத்தை நினைச்சு பார்க்கறேன், முஸ்லீம்களாக உங்க தவறு என்னங்கிறத நினைச்சு பாருங்கிறாங்க. யுத்தங்களை அப்படித்தான் பார்த்தார்கள். ராத்திரி முழுக்க சஜதால இருந்த உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக்கு அஸ்தகீஸ், இந்த துவா மட்டும்தாங்க. இதை விட வலிமையான ஒரு துவா கிடையவே கிடையாது. இஸ்லாத்தினுடைய வரலாற்றை, இஸ்லாத்தினுடைய அரசியலை உலகமே திரும்பி பார்க்க வைத்த யுத்தமாக பத்ர் யுத்த கலம் இருந்துச்சுன்னா, அந்த பத்ர் யுத்தத்தின் துவக்கம் இந்த துவா தான், யா ஹய்யு யா கய்யூம். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ராத்திரி முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்துக்கு போய் பாப்பா சஜதால இருந்து இந்த துவாவை மட்டும்தான் ஓதிக்கிட்டே இருந்தாங்க. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். காலையில எழுந்திருச்சு வராங்க, சயஹுசமுல் ஜம்ஹுவை வல்லூன துபுர், ஒரு பெரும்படை தோற்கடித்து ஓட போகிறது. இதோ இந்த இடத்தில் அபு ஜஹில், இந்த இடத்தில் உத்துபா, இந்த இடத்தில் ஷைபா, ஒவ்வொன்னா பாயிண்ட் பண்ணி கோட் பண்ணி இந்தந்த இடத்துல விமர்சத்து கிடப்பான்னாங்க. யுத்தம் ஆரம்பித்தது. பத்ர் யுத்தங்களும் எவ்வளவு நேரம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பத்ர் போர் வருஷக்கணக்கா மாசக்கணக்கா எல்லாம் நடக்கல. காலையில ஆரம்பிச்ச அந்த யுத்தம் சூரியன் சுட்டரிக்கிறதுக்கு முன்னால யுத்தம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் நடந்துச்சு. 5000 மலக்குமார்கள் இறக்கப்பட்டிருந்தாங்க பத்ர்ல. 5000 மலக்குமார்கள் எல்லாம் இறக்கணா? போய் வாழை கொண்டு வந்து கழுத்துக்கு பக்கத்துல கொண்டு போவாங்க, கழுத்து விழும். சஹாபாக்கள் சொல்றாங்க, மலக்குமார்கள் வெட்டி இருக்கிறாங்களா, நாங்க வெட்டணுமாங்கிறத எப்படி அடையாளம் கண்டுபிடிப்போம்னா, மலக்குமார்கள் வெட்டி இருந்தால் கழுத்துக்கு மேல வெட்டி இருப்பாங்க, கரண்ட காலுக்கு கீழே வெட்டி இருப்பாங்க. இன்னொரு அடையாளம், மலக்குமார்களால் இவன் வெட்டப்பட்டிருக்காங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, வெட்டப்பட்ட இடத்துல இருந்து தீப்பற்றி எரியும்ங்கிறாங்க சஹாபாக்கள். பத்ர் யுத்த கலம் பிரம்மாண்டமான வெற்றி முஸ்லிம்களுக்கு. உலக அரசியல் பாரசீகம் ரோம், ஏதோ அரபுலகத்துல ஒரு டீம் ஜெயிச்சிட்டாமே என்று பேசுற அளவுக்கு பத்ர் மாறி போச்சு. மக்காவில் இருந்த 70 தலைவர்களையும் கொன்று குவிச்சு அத்தனை பேரையும் கொண்டு வந்து ஒரு பாலைவன கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹில், உத்துபா, ஷைபா, எத்தனை பேர் நினைக்கிறீங்க?
ஒரிஜினையும் அல்லாஹ் விடல. இந்த 13 வருஷம் மக்கால எவையவெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக துன்புறுத்தினானோ அத்தனை தலைவர்களையும் அல்லாஹ் கொண்டு வந்தா. பதில்களத்துல தேடி தேடி போய் வேட்டையாடுனாங்க. அல்லாஹ் சொன்னா உஸ்னல் லில்லதீன யுகாதலூன பிஅன்னஹும் ளிமு, அநீலம் இழைக்கப்பட்ட உங்களுக்கு போர் செய்வதற்கு அனுமதி தரப்பட்டுடுச்சு. நீங்க அநீலம் இழைக்கப்பட்டவங்க. வக்துலுஹும் ஹைஸு ஸகிஃப்தமூஹும், கண்ட இடத்துல வெட்டுன்ட்டான் அல்லாஹ். சஹாபிகள், மலக்குமார்கள், ஜிப்ரயீல், மீகாயில், பத்ர் யுத்தகலம் அவ்வளவு கடுமையான முறையில நடந்துச்சு. இஸ்லாத்தினுடைய வரலாறு எழுதப்பட்டுச்சு. 14 பேர்கள் ஷஹீதானாங்க. அவங்க 70 பேர் கொல்லப்பட்டாங்க. 70 பேர் கைதியா பிடிக்கப்பட்டாங்க பத்ர்ல. அதே நிலை மாறிடுச்சு உஹதுல. உஹதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே ஒரு போர் ஆரம்பிக்கும் போது போர்க்கள தளபதியாக தலைவராக 50 பேரை ஒரு இடத்துல நிறுத்தி சொல்லுவாங்க, என்ன வெற்றி கிடைத்தாலும் நீங்க இந்த இடத்தை விட்டு விலக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சொல்ல மீறினது, நபியினுடைய ஒரு சொல்ல மீறியதனுடைய விளைவு உஹதுல தோல்வி கிடைச்சிச்சு. கடுமையான தோல்வி. அதே 70 பேர் முஸ்லீம் கொல்லப்பட்டாங்க, முஸ்லீம்கள் கைதியா பிடிக்கப்பட்டாங்க, 400க்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள். செல்லால குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், ஒத்தில்கல் ஐயாமுன் உதாவிலுஹா பைனன்னாஸ், போருங்கிறது அப்படித்தான். ஒரு தடவை அவன் ஜெயிப்பான், ஒரு தடவை நீங்க ஜெயிப்பீங்க, நம்ம அப்படித்தான் மாத்துவோங்கிட்டான் அல்லாஹ். நீங்க இதை தாங்கித்தான் ஆகணும்ட்டான். எனவே போர்க்களங்களில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்பந்தமாக திணிக்கப்பட்ட பல்வேறு யுத்த கலங்களை இஸ்லாம் சந்தித்தது. யுத்தத்திலேயும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகளை நிறுத்திவிட்டு சொல்லுவார்கள், வயதானவர்களை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது, பாதிரிமார்களை, யூத பாதிரிகளை கை வைக்க கூடாது, மத துறவிகளை கை வைக்க கூடாது, கிறிஸ்தவ பாதிரிகளை தொடக்கூடாது, இந்து ஆன்மீகவாதிகளை தொடக்கூடாது. இதெல்லாம் எங்கங்க? உலகத்துல போர்க்களங்கள்ங்கிறது எல்லா நியதிக்கும் அப்பாற்பட்டது. எந்த நியதியும் கடைபிடிக்க மாட்டான். இன்றைக்கு வரைக்கும் ஹிரோஷிமாவின் மீது அமெரிக்கா நடத்திய அணுகுண்டு வீச்சினுடைய கதிர்வீச்ச இத்தனை வருஷம் தாண்டியும் கூட அந்த தலைமுறை இன்னைக்கு ஜப்பான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. ஹிரோஷிமா நாகசாகியினுடைய அணுகுண்டுனுடைய வீரியத்தை. ஏன்னா உலகத்துல போர்க்களங்களுக்கு எந்த நியதியும் கிடையாது. போர் ரூல் சும்மா பேருக்கு எழுதி வைப்பானு கண்துடம்புக்காக. உலகத்திலேயே முத முதல்ல போருடைய ரூலை எழுதினது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இப்படி சொன்னாங்க, போர்க்களம் தானேன்னு ஒரு மரத்தை கூட நீ தேவையில்லாம வெட்டக்கூடாது, ஒரு புள்ள கூட புடுங்க கூடாது, தேவையில்லாம ஒரு உயிரினத்தை நீ கொல்லக்கூடாது. போர்க்களங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் போது சொல்லிய வார்த்தைகள் இதுவெல்லாம். சஹாபிகள் இப்படி அனுப்பப்பட்ட யுத்த கலங்களில் தான், சந்தித்த யுத்த கலங்களில் மனிதாபிமானத்தை அவ்வளவு உச்சகட்டமாக பேணினார்கள் பெருமக்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட போர்க்களங்கள் என்பது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் நிர்பந்தத்தை ஏற்படுத்தின காரணத்தினால் ஒரு தற்காப்பு செய்ய வேண்டிய, தங்களை காத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு யுத்த கலங்களை சந்தித்தார்கள். எனவே இஸ்லாத்தை போர்க்களங்கள் எப்படி வலுப்படுத்தியதோ அதே மாதிரி இன்னொரு பகுதி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மோஜிசாக்கள், அற்புதங்கள். அற்புதங்களும் இஸ்லாத்தை வலுப்படுத்தியது. மோஜிசாக்கள்னா என்ன? ஸல்லவாத் ஓதிட்டே இருங்க. அல்லாஹும்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على النبي المصطفى حبيبك محمد عبدك ورسولك النبي الامي وعلى اله وصحبه وسلم. اللهم صل على النبي المصطفى حبيبك محمد عبدك ورسولك النبي الامي وعلى اله وصحبه وسلم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்ட முஜிசாக்கள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றை பேசுகிற பொழுது இதை பேசாமல் நபியினுடைய வரலாற்றை முடிக்க முடியாது. ரசூலினுடைய வரலாற்றினுடைய நிறைவான பகுதியில இது ஒரு பகுதி. முஜிசா, அற்புதங்கள், நபிமார்களுக்கும் தரப்பட்ட அற்புதங்கள், அவர்களுடைய ஈமானுக்கு சான்றாக, அவர்களுடைய நுபுவத்துக்கு சான்றாக, ரிசாலத்திற்கு சான்றாக நபிமார்கள் முஜிசாக்களை வெளிப்படுத்தினார்கள். எல்லா நபிக்குமே அல்லாஹ் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு எல்லா நபிக்குமே முஜிசான ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுப்பான். பல்வேறு அற்புதங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கையைப்பு காமிச்சா அப்படியே அப்படி வெண்மையாக இருக்கும், கடல் பிளந்தது, கையில ஒரு அசா வச்சிருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூத்தானவங்களை உயிராக்குவாங்க, நோயாளிகளை குணப்படுத்துவாங்க. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதங்கள் இப்படி குர்ஆன் சொல்லுது. எல்லா நபிமார்களுக்குமே அற்புதம் உண்டு. ஆனா எல்லா நபிமார்களுக்கும் தரப்பட்ட அற்புதங்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தரப்பட்ட முஜிசா அற்புதக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற நபிமார்களுடைய அற்புதங்களுக்கு கால எல்லை உண்டு, ரசூலினுடைய முஜிசாவுக்கு அது எல்லை கிடையாது. எத்தனை வருஷத்தை கடந்தும் அது முஜிசாவாகத்தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு முஜிசாக்கள் அல்லாஹ் கொடுத்தான். விரல் அசைச்சு சந்திரனை பிளந்து காட்டினாங்க, விரல்ல இருந்து தண்ணி வர வச்சாங்க. அந்த விரல் மட்டுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏகப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விரல், நபியினுடைய பாதம், கை, முகம், நாவு, முழுக்க முழுக்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்டாங்க இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எது மூஜிசான்னு கேட்டாங்க. எதுதான் மூஜிசா இல்ல, எல்லாமே அற்புதம் தான். ஆயிஷா அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க அற்புதம்ங்க. நான் சொல்றது நீங்க சொல்றது ஒண்ணு கிடையாது. ஒரு வாரம் ஆனாலும் சாப்பிடாம நோன்பு வைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு வைப்பாங்க, கண்டினியூவா மறுபடி நோன்பு வைப்பாங்க, சகர் இல்லாம மறுபடி நோன்பு வைப்பாங்க. சஹாபாக்கள் அப்படி வச்சாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயுக்கும் மிஸ்லி, என்ன மாதிரி உங்கள்ல யாரு, என்ன மாதிரி உங்கள்ல யாரு, நான் வைக்கிறேன் எனக்கு 100 நபிமார்களினுடைய பலம் தரப்பட்டிருக்குதுன்னாங்க. உடல் பலமே தனி மோஜிசாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மோஜிசா, உமர் ரலியல்லாஹு இஸ்லாமாக வந்தாங்க. இஸ்லாமாக வந்து கோபத்தில் அவர் முதல்ல இஸ்லாமாகணும்னு வரல. அவர் வந்தது என்ன நோக்கத்தில் வராருன்னா மிரட்டுறதுக்காண்டி வராரு. வந்து கதவை வேகமா தட்டினாரு, கதவை தட்டினாரு. உள்ள இருக்கிற சஹாபாக்கள்லாம் பயந்து பின்னால ஒதுங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்க நான் பாத்துக்கிறேன். நான் திறந்த உடனே உமர் ரலியல்லாஹு இப்படி பிடிச்சாங்க ஒரு பிடி. உமரே, இன்னுமா நீங்க களிமா சொல்லல அப்படின்னாங்க. உடனே அவர் களிமா சொல்லிட்டார். நபி உலுக்குன உலுக்கு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு மௌத்து வரைக்கும் இதயத்துல அந்த வலி இருந்துச்சுங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய வீரர், உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய வீரர். நபி கை தொட்டால் அதற்கு இருக்கிற ஷிஃபா, இதை மட்டுமே எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். நபியினுடைய கையுக்கு இருக்கிற அந்த முஜிசா அற்புதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்டால் என்னமெல்லாம் நடந்திருக்குது. போர்க்களத்துல கத்தாதாளியில கண்ணை கையில கொண்டு வராரு, கண்ணை வெட்டிட்டானுங்க, கண்ணு துண்ட வெளியே வந்து விழுந்துருச்சு. கண்ணை தூக்கிட்டு வராது கத்தாதாளியில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்ணை வாங்கி அவர் கண்ணு குடியில வச்சு ஒரு மசஹ தடவுனாங்க. வாழ்நாள் முழுக்க எனக்கு கண் வழியே வந்தது இல்லைங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்க.
மதீனாவுக்கு வெளியே ஒரு ஊர்ல தங்கி இருந்தாங்க. அப்போ ஒரு பாங்கு சப்தம் கேட்டுச்சு. யாரு பாங்கு சொல்றான்னா, பக்கத்துல இந்த காஃபிர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதுல அபு மஹ்தூரான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பாங்கு கேலி பண்றாரு. சிலாலி சில யாரு சொல்றா பாங்கு அப்படின்னு கேட்டாங்க. அபு மஹ்தூரான் ஒரு காஃபிரு கேலி பண்றது. சிலாலி அவரை அழைச்சிட்டு வாங்கன்னாங்க, அவரை கூட்டு வாங்க. அவர் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நிறுத்தினாங்க. நிறுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு அழகா இருக்குது, ஆனா ஈமானோடு இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் நெஞ்சில இப்படி கை வச்சு தடவுனாங்க, என் நாவு களிமா சொல்லுதுங்கிறார் அவர். இப்ப சொல்லுங்க பாங்கு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அபு மஹ்தூரா போய் மக்காவினுடைய முஅத்தினாக 50 வருஷம் முஅத்தினா இருந்துட்டு மௌத்தாகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கைப்பட்டச்சு, நபியினுடைய கைக்கு இருக்கிற சிறப்பு முஜிசா. நம்ம பேச ஆரம்பிச்சா ஏன் நாவும் உங்க நாவும் ஒரு பொருளினுடைய டேஸ்ட தான் அனுபவிக்கும், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நாவுக்கு அது ஹலாலா ஹராமா இங்க கண்டுபிடிக்க முடியும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஹலாலா ஹராமான்னு சுவைய வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நாவு பாருங்க, அது சுவையை மட்டுமல்ல, சுவையை மட்டுமல்ல. ஹைபர்ல ஒரு யூத பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு ஆட்டு இறைச்சி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அந்த அம்மா ஒரு பெண்மணி தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏம்மா இந்த இதுல நீ விஷத்தை தடவுனன்னு கேட்டாங்க. ஏன் விஷத்தை தடவுன? நபியாக இருந்தா விஷம் ஒண்ணும் செய்யாது, அதை சோதிச்சு பாக்குறதுக்காக வேண்டி நான் செஞ்சேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. விஷம் தரப்பட்டுச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு. ரசூலினுடைய முஜிசா, அந்த நாவு விஷத்தை கூட தாங்கும், அது ஹலாலை பிரித்தறியும். அந்த பார்வை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பார்வையினுடைய அளவு இருக்குது பாருங்க. நானும் நீங்களும் பார்க்கிற மாதிரி கிடையாது. நம்ம பார்வைக்கு குறிப்பிட்ட எல்லை இருக்குது, எல்லையை தாண்டி பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிட்டு சொல்லுவாங்க, சஃப ஒழுங்கா நில்லுங்க, இன்னி ல அராக்கும் ஹல்ஃபி கமா அராக்கும் அமாமி, நான் முன்னால பாக்குற மாதிரி பின்னாலையும் பார்ப்பேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க முன்னால மட்டும்தான் பார்ப்பீங்க, நம்ம பார்வைக்கு முன்னால மட்டும்தான், குறிப்பிட்ட அளவு மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால பார்ப்பாங்க, முன்னால எவ்வளவு தூரம் வேணாலும் பார்ப்பாங்க. எங்கோ நடக்கிற நிகழ்ச்சியை காட்டுவாங்க. எங்க சும்மா ஒரு மந்திர மாதிரியோ மாய மாதிரியோ நான் பேசல, நபியினுடைய முஜிசாங்கிறத ஒவ்வொன்றும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம் அது. ஹுபைப் ரலியல்லாஹுவ இஸ்லாத்தை கத்து கொடுக்கறதுக்காக வேண்டி மக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. மதீனால இருந்து அவர் போன இடத்துல அவரை கைதி பண்ணி பிடிச்சி தூக்கு மேடையில நிறுத்துறானுங்க. ஹுபைப் ரலியல்லாஹுவ தூக்கு மேடை நிறுத்துறாங்க. இந்த சம்பவத்தை நீங்க கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான சம்பவம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால, ஹுபைபு மக்கால, தூக்கு மேடை மக்கால நிப்பாட்டிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை கூப்பிட்டு மதீனா மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து அங்க நடக்கிறத இங்க லைவ் பண்றாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம லைவ் பண்றோமோ, இந்த லைவ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு மக்கா டு மதீனா லைவ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினாங்க. மதீனாவினுடைய மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து என் ஹுபைப பிடிச்சிட்டாங்க, இப்ப தூக்கு மேடையில ஏறாரு ஹுபைப், சுத்திலும் சஹாபாக்கள் அழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே சொல்றாங்க, என் ஹுபைப ஏத்திட்டாங்க தூக்குல, என்ன செய்யணும்னு கேக்குறாங்க, கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க. அவர் 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்றாரு. ஹுபைப் இறங்கி தொழுகிறாரு, இப்ப தொழுதுட்டு இருக்கிறாரு, ஷார்ட்டா தொழுது முடிச்சிட்டாரு. அப்படியே ஒன்னா இங்க இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிச்சிட்டு தூக்கு மேடையில ஏறாரு. ஹுபைப் சொன்னாரு, நான் எப்பவுமே இவ்வளவு ஷார்ட்டா தொழுததில்ல, இப்பத்தான் 2 ரக்காத்து இப்படி தொழுது இருக்கிறேன். என்ன, நான் மரணத்திற்கு பயந்து தொழுகையை நீட்டுறேன்னு நீங்க நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக
நான் ஷார்ட்டா தொழுகிறேன், வேற ஏதாவது ஆசை இருக்குதா? உங்கள்கிட்ட இனிமேல் எனக்கு ஆசை இல்லை, என் ரப்புட்ட நான் கேட்டுக்கிறேன், யா அல்லாஹ் என் செய்தியையும் என் சலாமையும் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எத்தி வச்சிருன்னு எனக்கு சலாம் சொல்லி அனுப்புறாரு, உங்களுக்கும் சலாம் சொல்றாரு, பதில் சொல்லுங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுபைப் சலாம் சொல்றாரு. தூக்கு மேடையில் ஏறி விட்டார், ரெண்டு ரக்காத்து தொழுது முடித்து விட்டார், எனக்கு சலாம் அனுப்பி கொண்டிருக்கிறார். சலாம் அனுப்பிட்டு கையேந்தி துவா செய்யறாதே, லஸ்து உபாலி ஹீன உக்தலு முஸ்லிமா, நான் ஒரு முஸ்லிமா கொல்லப்படுறதுல நான் எப்பவுமே கவலைப்படுறதில்லை, யா அல்லாஹ் என் கொலைக்கு காரணமான வக்துலுஹும் அததா, அத்தனை பேர்களையும் பார்த்துக்கணி, ஒருத்தனையும் நீ விடக்கூடாது, அத்தனை பேர்களையும் நீ கொலை செய்யணும்னு சொல்றாரு. ஹுபைபு செஞ்ச சலாமையும் துவாவையும் கூட மதீனால இருந்து லைவா ஒளிபரப்பு பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 500 கிலோமீட்டர் இருக்குங்க தூரம், இங்க லைவ் முஜிசாவே ஒளிபரப்பு பண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிஞ்சிருச்சு, ஏத்திட்டானுங்க தூக்குல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாசம் 40 நாள் கவலை. சரி, ஹுபைபு கொல்லப்பட்டுட்டாருங்கிறதுக்காக கவலையில இருக்கிறாங்கன்னு நினைச்சு சஹாபாக்கள் 40 நாள் கழிச்சு, என்ன யார சூழல்லா, சரியா சாப்பிட மாட்டேங்க, எங்க யார்ட்டையும் பேச மாட்டேங்க, இப்படி கவலையோட இருக்கிறீங்க யார சூழல்லா அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைவை கண்டினியூ பண்ணாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? என் ஹுபைபினுடைய உடலை தூக்கு மேடையில் ஏத்தி 40 நாள் ஆச்சு, ஆனா இதுவரைக்கும் அந்த தூக்கில தொங்கிட்டே அந்த உடலை விட்டுருக்குறாங்க, அத ஒரு மனிதாபிமான அடிப்படையில இறுதி சடங்கு கூட அடக்காம என் ஹுபைப அப்படியே தொங்க விட்டுருக்குறாங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமே யாராவது இஸ்லாத்தை சொல்றேன் தாயி அப்படி இப்படி நீ வந்தன்னா அவனுக்கு இந்த கதிதாங்கிறத இனி எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி மக்காவினுடைய காஃபிர்கள் என் ஹுபைபை தூக்கு மேடையில 40 நாள் அந்த உடலை அடக்காம அப்படியே தூக்கு மேடையில தொங்க விட்டுருக்குறாங்க. என் ஹுபைபை தூக்கு மேடையில் இருந்து யார் இறக்குவார்கள்? என் ஹுபைபினுடைய உடல் தொங்கிக் கொண்டிருக்கிறது, 40 நாள் அந்த உடல் தொங்குகிறது. மிக்தாது ஜுபைர் இந்த ரெண்டு பேர்களும் சொன்னார்கள், யார் ரசூலல்லா உங்க ஆசையை நாங்க நீ நிறைவேற்றும் யார சூழல்லா, ஹுபைபனுடைய உடலை நாங்க கொண்டு வரோம் யார சூழல்லா, நீங்க கவலைப்படாம இருங்க, எங்க உயிரே போனாலும் ஹுபைபனுடைய உடலை நாங்க அங்கிருந்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சு நீங்க அடக்கம் செய்வீங்க யார சூழல்லா, நாங்க கிளம்புறோம் சொல்லிட்டு ரெண்டு சஹாபிகள் மிக்தாது ஜுபேர். சஹாபிகள்ல இந்த ரெண்டு பேரும் குதிரை வீரர்கள், புறப்பட்டார்கள் மக்காவிற்கு. மக்காவுக்கு உள்ள போன உடனே அவங்க தூக்கு மேடங்கிறது மக்காவினுடைய மெயின் பஜார்ல முக்கியமான இடத்துல காஃபிர்கள் சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்குது, எதிரிகள் சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கு. இருட்டு நேரம், இரவு நேரம் அந்த உடலை போய் கைப்பற்றலாம்ங்கிற திட்டத்தோடு மிக்தாதும் சுபேரும் இரவை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அது பாலைவன பூமி, அது கடுமையான இருட்டு, மின்னல் வெட்டுகிறது. ஜுபேர் ரலியல்லாஹு மிக்தாதிட்ட சொன்னாரு, நம்ம ரெண்டு பேரும் போக வேண்டாம், நான் மட்டும் போறேன் எதிரிகளுடைய களத்துக்குள்ள, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி நான் மௌத்தா போயிட்டா என்னை பத்தி செய்தியை நீ முயற்சி பண்ணு, என்னை பத்தி செய்தியை நீ ரசூல்ட ஒப்படைக்கணும், அதுக்காக வேண்டி நீ இருன்னு சொல்லி சொன்னாங்க ஜுபேர் ரலியல்லாஹு. அதற்கு ஜுபேர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் மட்டும் சென்றேன், கடுமையான இருட்டு சூழ்ந்திருக்கிறது பாலைவனம், அது மின்னல் வெட்டுகிறது, மின்னல் வெளிச்சத்தில் நான் வேகமாக நடப்பேன் அப்படி நின்றுவேன், மறுபடியும் இருட்டு, இப்படியே மின்னல் வெளிச்சத்தில் அப்படியே கடந்து 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 போய் அந்த தூக்கு மேடையை போய் அடைஞ்சிட்டேன். நான் தூக்கு மேடையில் ஏறினேன், எதிரிகள் யாரும் பார்க்கல, இருட்டு, அவர்களுடைய கழுத்தை நெருக்கி கொண்டிருந்த அந்த கயிறை நான் விலக்கி ஹுபைபனுடைய உடலை எடுத்து என் தோளிலே போட்டேன். ஃபஸாதத் ஈமானி, என் ஈமான் இன்னும் அதிகமானதுங்கிறார். ஹுபைபனுடைய உடலை என் தோல்ல போட்ட உடனே என் ஈமான் அதிகமாயிடுச்சு. ஏன் தெரியுமா? உடலினுடைய சூடு இன்னும் தணியவில்லை என்று சொல்கிறார். வத்தக்துரு தமஹு, அவர் உடலில் இருந்து ரத்தம் இப்பொழுதும் சுட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் போராளிகள், ஷஹீதுகள்.
சஹாபிகள் காலத்தில் ஒரு கரையோரத்தில் இருந்த அப்துல்லா ஜாபிர் ரலியல்லாஹுடைய வாப்பா உஹதுல மௌத்தான ரெண்டு சஹாபிகளுடைய கபர்களை 20 வருஷத்திற்கு பின்னால தோண்டி எடுக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய கஃபன் துணியில கூட ஒரு சின்ன கரை ஏற்படல. அற்புதங்கள் பெருமக்களே, சுஹதாக்கள். நான் மேலே உடலில் தூக்கி போட்ட பொழுது எனக்கு ஈமான் அதிகமாச்சு, சூடு இருக்குது, உடம்புல ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது. நான் அப்படியே படி இறங்கினேன் அந்த உடலை தூக்கி கொண்டு. 40 நாள் ஆயிடுச்சு. எங்கேயோ ஒருத்தன் சத்தம் போட்டான், ஹுபைபினுடைய உடலை யாரோ ஒருவர் இறக்கி விட்டார் சொன்ன உடனே அத்தனை பேர்களும் அப்படியே அந்த இருட்டுல அந்த தூக்கு மேடையை சுத்தி சூழ்ந்துட்டானுங்க. நான் ஹுபைபினுடைய உடலை என் தோல்ல போட்டிருக்கிறேன். அத்தனை எதிரிகளும் சுத்திட்டானுங்க. நான் இப்போ ஹுபைப், நான் செத்தாலும் பரவாயில்லை, ஹுபைபனுடைய உடலை இனி அவங்க கைக்கு கிடைக்க கூடாதுன்னு முடிவெடுத்து நான் ஹுபைபனுடைய உடலை எங்கோ என்னுடைய மொத்த பவரையும் பயன்படுத்தி அந்த உடலை தூக்கி வீசினேன். எங்க வீசின, எப்படி வீசின எனக்கு தெரியாது. நான் வந்துட்டேன், தப்பிச்சு, எதிரிகள்ட்ட இருந்து தப்பிச்சு நான் வந்துட்டேன். நானும் மிக்தாதும் தப்பித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து கவலையா வந்து சொன்னோம், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஹுபைபினுடைய உடலை உங்கள்கிட்ட கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைவை கண்டினியூ பண்ணாங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, உங்கள்கிட்ட தந்த வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க என்று சொல்லி நான் என்ன கேட்டேன், ஐயுக்கும் என்சிலு ஹுபைப் மின் ஹஷியத்தி, ஹுபைபை தூக்கு மேடையிலிருந்து யார் இறக்குவாருன்னு தான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க ஹுபைபினுடைய உடலை தூக்கி வீசினீர்கள் அல்லவா, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஹுபைபினுடைய உடலை தூக்கி வீசிய பொழுது அந்த உடலை நோக்கி எதிரிகள் இருட்டிலே ஓடினார்கள். பூமி பிளந்தது, என் ஹுபைபை விழுங்கியது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமி பிளந்து ஹுபைபை உள்வாங்கிட்டு இருந்தாங்க, யாருமே அடக்கம் பண்ணல ஹுபைபை, பூமியே தஃபன் செஞ்சுச்சு, பூமியே அடக்கம் பண்ணுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பார்வைக்கு இருக்கிற அற்புதம் இங்கிருந்து மக்காவை பார்க்கும் அந்த பார்வை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையினுடைய மொஜிசா, அது மக்காவை தாண்டி அங்க நடக்கிற நிகழ்ச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைவ் பண்றாங்க. முன்னாலே நடந்ததை சொன்னாங்க, பின்னாலே நடந்ததை சொன்னாங்க, வீட்டில் நடந்ததை சொன்னாங்க, எத்தனை விஷயங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது இட்டுக்கட்டு நடந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாஜிஸாவை பத்தி அல்லாமா பூசிரி ரஹமத்துல்லாஹி அப்படியே வரிசையா அடுக்குவார். ஜாஅத் லி தஅவத்திஹில் அஷ்ஜாரு சாஜிதன் தம்ஷி அலா சாக்கிம் பிலா கதமி, மரங்கள் அவர் அழைப்புக்கு கட்டுப்பட்டு காலே இல்லாமல் நடந்து வந்துச்சு. மேகம் கொடை பிடித்தது, அவர் தூங்கினால் கண் தூங்கும், இதயம் தூங்காது. இப்படியே வரிசையா அடுக்கிறாரு. இன்னலஹு கல்பன் இதா நாமத்தில் ஐனானி லம் யலமி, அவருக்கு ஒரு இதயம் உண்டு, கண் தூங்கும், கல்பு தூங்காது. இமாம் பூசிர் ரஹமத்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த மோஜிசாவை வரிசையா சொல்லுவாரு. ஆயிஷா அம்மா மேல இட்டுக்கட்டு காஃபிர்கள் பண்ணானுங்க. அப்போ உமர் ரலியல்லா, உஸ்மான் ரலியல்லா, அலி ரலியல்லா மூணு பேரை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்வரா கேட்டாங்க, ஆயிஷாவை பத்தி இப்படி எல்லாம் அநியாயமா பேசுறான்களே, ஆயிஷாவை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு யார்கிட்ட கேக்குறாங்க, உமர் ரலியல்லாஹ்ட்ட கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, உமர் ரலியல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க. ஒவ்வொரு சஹாபியும் ரசூலுல்லாஹோ எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கிறதுக்கு சொல்றேன். உமர் ரலியல்லாஹ் சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், ஈ இருக்குத, ஈ
அது நஜீஸ்ல போய் உட்காருதுங்கிறதுக்காக உங்க மேனியில உட்கார்றத அல்லாஹ் தடை செஞ்சிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஈ உட்காராது, நபி மேல ஈ உட்காராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதமான முஜிஸா இது. எனவே காலமெல்லாம் உங்களோடு கரம் பிடித்து வாழுகிற ஆயிஷா அம்மா பரிசுத்தமானவங்க தான் யார சொல்லலாம்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உஸ்மான் ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொன்னாங்க, யார சொல்லலாம், உங்க நிழல கூட யாரும் மிதிச்சிட கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹு தஆலா மேகத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு கொடை பிடிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மோஜிசால ஒண்ணு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நிழல் விழாது பூமியில, நபியினுடைய நிழல் பூமியில விழாது. இது உலகத்துல யாருக்கும் இது சொந்தம் கிடையாது. நபி நடந்து போனால் மேகம் கொடை பிடிச்சுக்கிட்டே போகும். மதீனாவிற்கு வந்த பொழுது மேகம் கொடைபிடித்ததை பார்த்து அன்சாரிகள் எல்லாம் ரொம்ப பிரமிச்சு போனாங்களாம். அதன் நினைவாக மேகம் கொடைபிடித்த மஸ்ஜித் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜித் நபவியை சுத்தி ஒரு பள்ளிவாசல் இருக்கு, நீங்க பார்க்கலாம். மஸ்ஜித் நபவியை ஒட்டி ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த மஸ்ஜித் என்ன மஸ்ஜித்னா, நபி நிழல் நபிக்க மேகம் கொடைபிடிச்ச இடம் அது. அதை பாயிண்ட் பண்றதுக்கு அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்கிறாங்க. உட்காரதில்ல, நிழல் விழுறதில்ல. அலிரடியல்லா அவட்ட கேட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அலிரடியல்லா அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, யார சொல்லல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு நாள் நீங்க தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருந்தீங்க, மண் தரதான். தக்பீர் கட்டி தொழுகையில இருக்கும் போது திடீர்னு ஒரு செருப்பை நீங்க கலட்டுனீங்க. செருப்போட தான் தொழுகுவாங்க அப்பம்லாம் ஆரம்பத்துல. செருப்பை ஒரு செருப்பை நீங்க கலட்டுனீங்க, நாங்க எல்லாருமே அந்த செருப்பை கலட்டிட்டோம். நீங்க சலாம் வாங்கின உடனே மா பாலுக்கும் ஹலானி ஆலிக்கும், மா பாலுக்கும் ஹலானி ஆலிக்கும், ஏன் என்னாச்சு, ஏன் உங்க செருப்பை கலட்டுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. தொழுகையில நடந்தத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. பின்னால சொன்னாங்க இல்லையா, அராக்கும் ஹல்ஃபி கமா அராக்கும் அமாமி, முன்னால பாக்குற மாதிரி நான் பின்னாலையும் பாப்பேன்னாங்க. சலாந்த வாங்கினாங்க, ஏன் செருப்பை கலட்டினீங்க? யார சொல்லலாம், நீங்க ஒரு செருப்பை கலட்டிட்டீங்க அதனால நாங்களும் கலட்டிட்டோம், நீங்க கலட்டிட்டீங்க அதனால நாங்க கலட்டினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அனுப்பி அல்லாஹ் சொன்னா உங்க செருப்புல ஒரு செருப்புல நஜீஸ் இருக்குதுன்னு சொன்னா அதனால என்னுடைய செருப்பை கலட்டினேன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் அத்தனையும் அற்புதம் தான். அவர்கள் முழுக்க முழுக்க முஜிசா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடியிலிருந்து ரசூலினுடைய நகத்திலிருந்து அத்துணையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வியர்வை முதல் கொண்டு இந்த உம்மத்திற்கு ரஹமத்தாக முஜிசாவாக அல்லாஹு தஆலா தந்தான். வாழ்ந்த 63 ஆண்டு காலங்கள் அற்புதம் தான். நபி தொட்டால் அந்த முஜிசா நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான். அந்த செய்தியுடன் நான் இன்றைய பயானை நான் நிறைவுபடுத்துகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல தொழுதுட்டு இருக்கிறாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற இந்த செய்தி, நான் கடுமையான பசியில இருந்தேன், ரொம்ப பசி. சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் வாய் திறந்து கேட்ட மாட்டாங்க. எப்பவுமே சஹாபாக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தேவை இருந்தா கூட தேவையை அவ்வளவு சீக்கிரத்துல வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஹதீஸ்ல வருது, செல்லால சொன்னாங்க, உன் தேவைக்காக நீ நாவ் அளந்துட்டேன்னு சொன்னா, வாய் அளந்துட்டேன்னா அல்லாஹ் வறுமையினுடைய வாசல் அல்லாஹ் அடைக்கவே மாட்டான்னு சொல்லலாடி சொல்ல. ஒரு ஆள்கிட்ட தேவையாகிறதுக்கு முன்னால ரொம்ப யோசிச்சு தேவையாகுங்க, அவ்வளவு சீக்கிரத்துல தேவையாகிறாதீங்கன்னாங்க. சஹாபாக்கள் அவ்வளவு சீக்கிரத்துல அதை சொல்லிட மாட்டாங்க, கேட்டுற மாட்டாங்க, கை நீட்டிட மாட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கடுமையான பசி, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, யார்கிட்டயாவது கேட்கணும் போல இருக்கு. எப்படி கேட்கறது, நேரடியா கேட்க முடியாது. சரி, என் நிலைமைய புரிஞ்சுக்கிடுவாங்களேன்னு நினைச்சு நான் பள்ளிவாசல் வாசல்ல உட்கார்ந்திருந்தேன். தொழுக முடிச்சிட்டு உமர் ரலியல்லாஹும் முதல்ல வெளியே வந்தாங்க. உமர் ரலியல்லாஹ்ட நான் குர்ஆனை தூக்கிட்டு அக்ரினி அக்ரினி அக்ரினிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்னு ஓதி காட்டுங்கிற அர்த்தமும் இருக்குது, எனக்கு விருந்து கொடுங்க அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. நான் ஒரு ஆயத்தை காட்டுனேன்,
உமர் அலி எல்லாம் அந்த ஆயத்தை பத்தி அப்படியே விளக்கம் சொல்லிட்டு இந்த ஆயத்தை இப்படித்தான் சொல்லிட்டு விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன், என் பசிய புரிஞ்சுக்கிடுவாங்க, புரிஞ்சிட்டு கூப்பிடுவாங்க நினைச்சேன். அதுக்கப்புறம் அபூபக்கர் அலி எல்லாம் வந்தாங்க. வர்றாங்க. நான் ஒண்ணுமே கேட்கல, பேசாம இருந்தேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வுகளை ஒரு ஆளுனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுல நபிக்கு நிகர் நபிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க, அப்படியே முகத்தை பார்த்தாங்க, பசியினுடைய வாட்டம் தெரிஞ்சிருக்கும் ரசூலுல்லாவுக்கு. யா அபாஹிர், யா அபாஹிர், இல்ஹக், வா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு நான் வீட்டுக்கு ரசூலுல்லாவுக்கு பின்னால போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு உள்ள போனாங்க. வீட்டுல என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. பால் இருக்குது, ஒரு செம்பு நிறைய பால் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெளியே கொண்டு வந்து, அபூ ஹுரைரா அலி அல்லாப்பா அந்த செம்பை பார்த்த எனக்கு சந்தோஷம், பசியில. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பள்ளி வாசல்ல மதரசா பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களை கூட்டுவாங்க அப்படின்னாங்க. நான் மனசுல நினைச்சேன், ஒரு செம்பு பால் இருக்குது, 70 பேர் இருக்கிறாங்க பள்ளிவாசல். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 70 பேர் இருக்கிறாங்க. அஸ்ஹாபு சுஃபா, சரி நபியல்ல சொல்லிட்டாங்க, போயிட்டு 70 பேரை நான் கூட்டு வந்தேன். அபூ ஹுரைரா நீங்க தான் பொறுப்புதாரி, வாசல்ல நில்லுங்க, 10 பேரா அனுப்புங்க, 10 பேரா. நான் முதல்ல 10 பேர் அனுப்புனேன், அந்த செம்பை கொடுத்தாங்க, குடிச்சாரு 10 பேர் வயிறு நிரம்ப குடிச்சாங்க, அதுக்கு பின்னால 10 பேர், 70 பேரும் குடிச்சாச்சு. என்ன கூப்பிட்டாங்க, குடிச்சு வயிறு நிரம்ப குடிச்சு, இனி குடிக்கிறதுக்கே இடம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சுக்கிட்டே அந்த செம்பை காட்டினாங்க. அது அப்படியே அந்த ஒரு செம்பு நிறைய பால் அப்படியே இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரக்கத்தை, வற்றி போன கிணறில் ரசூல் உமிழ் நீர் பட்டால் அந்த கிணறு அப்படியே ஊற்றெடுத்தது வரலாறுகளை. தபூக் யுத்தத்தில் கிட்டத்தட்ட 10,000 பேர்களுக்கு மேல, அது நீண்ட பயணம், ஒரு பாலைவனம், தண்ணி இல்ல, குளிக்கணும், குளிப்பு கடமையாயிடுச்சு, குடிக்க தண்ணி இல்ல, சமைக்க தண்ணி இல்ல. ஹதீஸ்ல வருதுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10,000 பேர்களுக்கு மட்டும் மழை பொழிய வச்சாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, 10,000 பேர்கள் ஃபுல்லா மழை என்ன செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மோஜிசா, எத்தனை விரல் அசைவில் சந்திரனை பிளந்தார்கள். ரெண்டு துண்டா சந்திரனை பிளந்தாங்க இல்லையா? இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத் நெருங்கி விட்டதே, சந்திரன் பிளந்து விட்டதே. சஹாபாக்களை பத்தி சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளு செய்ய உட்கார்ந்தா அந்த ஒரு சொட்டு தண்ணி கீழே விழாதாம், அதை எடுத்து அப்படியே உடம்புல தேய்ச்சிக்கிடுவாங்க, குடிச்சுக்கிடுவாங்க சஹாபாக்கள். ஒளு செய்யற தண்ணியை பிடிக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க. அது மொஜிசாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பல்லாயிரக்கணக்கான மொஜிசாக்கள், அற்புதங்கள் தரப்பட்டுச்சு. அந்த அற்புதங்களில் தலையாய அற்புதம் திருக்குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஜிசாக்கள்ல முதன்மையான முஜிசா எதுன்னா குர்ஆன் தான். குர்ஆனுக்கு நிகராக ஒரு அற்புதம் கிடையாது. எனவே குர்ஆன் தனி முஜிசான், அதை பத்தியே நம்ம தனியா பேசணும். கியாமத் வரைக்கும் நபியினுடைய முஜிசா இன்றும் ஹயாத்தாக இருக்கிறது பெருமக்களே. எனவே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த போர்க்களங்களும், அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கான துணையாக, அது ஒரு முனைப்பாக, இஸ்லாம் வளர்வதற்கான காரணமாக இந்த ரெண்டும் அமைந்தது என்று சொன்னால் அது இன்றியமையாதது.
எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, இஸ்லாமிய அரசு ஆட்சி போர்க்களங்கள் அற்புதங்கள் என்று தாண்டி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை நிறைவு செய்வதற்காக முன்னெடுத்து வைத்த பயணம்தான் ஹஜ்ஜினுடைய பயணம். எனவே சுமார் 82 நாளைக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல்ல மௌத்தாகிறாங்க. ஹஜ்ஜுக்கான பயணம் மதீனாவிலிருந்து தயாராகிறாங்க. 12,000 பேர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்ட இறுதி ஹஜ்ஜி விடைபெறுகிற ஹஜ்ஜி, அந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கான இந்த உம்மத்திற்கு விடை கொடுத்த நிகழ்வும், ரசூல் நிறைவாக பேசிய வார்த்தைகளும், இந்த உலகத்தில் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய இறுதி புரட்சியும், இந்த உலகத்தை விட்டு விடைபெற்ற வரலாற்றையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். ஆஹுரு தாவான அலஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அல்லாஹும் சல்லி அலா சையிதுனா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதுனா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم طول حياتنا وحياة اهلنا وحياة اولادنا بالاعمال الصالحات. اللهم ارزقنا محبة النبي صلى الله عليه وسلم وشفاعته ولقاءه يا رب العالمين. اللهم يا فارج الهم ويا كاشف الغم. لا اله الا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. يا الله இந்த சபையை பொருந்தி கொள்வாயாக. يا الله எங்களுடைய பாவங்கள், எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் பொறுத்தருள்வாயாக. يا الله எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி தருவாயாக. எல்லா விதமான கஷ்டங்கள், மனக்கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், யா அல்லாஹ் நோய் நொடிகள் அனைத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. கண் திருஷ்டி, பொறாமை, ஷைத்தான், ஜின்னு போன்ற எல்லா விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாப்பாயாக. உன்னுடைய மலக்குமார்களுடைய பாதுகாப்பை வழங்குவாயாக. கடன் இல்லாத வாழ்வை தருவாயாக. குமர்களின் கண்ணீரை துடைப்பாயாக. யா அல்லாஹ் மக்கள் செல்வங்களை வழங்குவாயாக. சாலிகான பிள்ளைகளாக எங்கள் மக்களை நீ வளர வைப்பாயாக. ஹஜ் உம்ராவினுடைய நசீபை தந்தருள்வாயாக. முஸ்லீம்களை உலகத்தில் கண்ணியமாக வாழ வைப்பாயாக. இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக. இஸ்லாமிய சட்டங்களை பாதுகாப்பாயாக. உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்தையும் சுன்னத்தையும் வாழ்வில் பேணி வாழ தௌஃபீக் செய்வாயாக. பிஹக்கி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சையிதுனா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم يا ربي صل عليه وسلم. பெண்கள் போனதற்கு பின்னால ஆண்கள் போங்க. صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.